ஹலோ சார், நான் ஏசி பேங்க்ல இருந்து கீதா பேசுறேன். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா? இங்க ஒரு பன்னியை வளர்க்கறேன், அதுக்கு கிரெடிட் கொடுப்பீங்களா? நைஸ் சார். பன்னியோட நேமும் எது சொல்ல முடியுமா? வைபா போன. இது கேவல டென்ஷன் ஆகுறீங்களே. நம்ம பேங்க்லயும் இப்படி தானே பொண்ணுங்களை விட்டு கொஞ்சி கொஞ்சி பேசி ஜனங்க தலையில கிரெடிட் கார்டை கட்டுறோம். அவங்களால திருப்பி கட்ட முடியலன்னா ரவுடிகளை விட்டு கொள்றோம். யோசிச்சு பாருங்க சார், எல்லாம் சரியா வரும். ஏய் சத்யா, உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சு தெரியுமா? யாரு, எந்த பொண்ணு? சும்மா நடிக்காத. செல்வியோட செயின பொடிங்க அவன் மாமா கிட்டே அடமானம் வச்சிருக்க. இதான் சாக்குன்ட்டு அவன் மாமா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். இந்த பேரு செயின அடமானம் வச்சது உண்மைதான். ஆனா எங்க அப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அவங்க மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானா, அது அவங்களோட பர்சனல் மேட்ரு. என்ன என்ன பண்ண சொல்ற நவரு? அண்ணே, நான் சொன்ன சாமியாரு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதண்ணே. அண்ணன் எப்படி லவ் பண்ண வச்சிடறாண்ணே? அண்ணே, அண்ணியை பார்க்க பாத்தியமான ஒரு பொண்ணு வந்திருக்கண்ணா. போய் சொல்லி ரொம்ப காட்டு. பாத்திமா, பாத்திமா, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சாரி செல்வி, பாத்திமா வந்து சொல்லிதான் நீ பிரச்சனையில இருக்கேங்கறதே எனக்கு தெரியும். அன்னைக்கு உன் செயின் மட்டும் இல்லனா என் ஃப்ரெண்டோட அப்பா செத்துருப்பாரு தெரியுமா? முக்கியமான ஆபரேஷன், எனக்கு வேற வழியே தெரியல. ரெண்டு நாள்ல எப்படியாவது உன் செயினை திருப்பி கொடுத்துடலாம்னு தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அத சொல்லதான் இங்க வந்தியா? உன்னை இப்ப இங்க யாராவது பாத்தாங்கன்னா எனக்குதான் என்ன பிரச்சனை? முதல்ல இங்க இருந்து போயிடு. இங்க பாரு, நான் ஒன்னும் போறதுக்காக வரல, உன்னை கூட்டி போறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சாவணும், உனக்கும் பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? ப்ளீஸ் என்ன நம்பு. பாண்டியன் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன். அவன் அப்பா அவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே செத்து போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து அவன் பண்ணாத தப்பே கிடையாது. முதல்ல சின்ன சின்னதா வீட்டுல திருட ஆரம்பிச்சவன், அப்புறமா வெளியே திருட ஆரம்பிச்சான். எங்க அப்பா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. பலமுறை அடிச்சும் பார்த்தாரு, அப்பவும் அவன் திறந்தல. ஒரு நாள் பைக்க திருடிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புடிச்சிட்டு போனாங்க. எங்க அத்தை எவ்வளவோ அழுது புலம்புச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் திருந்துவான்னு எங்க அப்பா ஜாமீன்ல எடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறமா சிறுவர் சீர்திருத்த ஜெயில போட்டுட்டாங்க. அவனை பத்தி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அந்த மன உளைச்சல்லையே எங்க அத்தை செத்துட்டாங்க. பைக் திருடனா உள்ள போனவன், கார் திருடனா வெளியே வந்தான். அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவான். அப்படிதான் ஒரு நாள் வந்தான். என்னத்த சோகிமா இருக்கீங்களா? செல்வி எங்க? செல்வி, செல்வி, டேய் எங்கடா வந்த? திருட்டு போற. என்ன மாமா இவ்ளோ கோவப்படுறீங்க? டேய் என்ன மாமான் கூப்பிடாரா? மாமா, எங்க அம்மா வழியில உங்களை மாமான்னு கூப்பிட வேணாலும் மாமனார மாமான்னு கூப்பிடுறதுதானே நம்ம பண்பாடு. அடி சேர்ப்பாள, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜெயிலுக்கு போனவனு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். செல்விய பெத்ததுனாலதான் உனக்கு மரியாதை. என்னை விட்டுட்டு அவளை வேற எவனுக்காவது கட்டி கொடுக்க நினைச்சேன்னு பையே கொன்னுடுவேன். இத பார் செல்வி, நீ என் முறை பொண்ணு, உன்னை கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்படி சொல்லியே என்னை வளர்த்துருச்சு. என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா சொல்லு, மாத்திக்க முயற்சி பண்றேன். அதை விட்டுட்டு என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத.